வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலக்ஷ்மி நம்ம கூட நினைச்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக பேஷண்ட்ஸ் கிட்ட டாக்டர் கேட்கக்கூடியது என்ன மாதிரியான மருந்துகள்லாம் நீங்கள் எடுத்துட்டுருக்கீங்க, என்ன மாதிரி நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் எந்த மருந்தும் எடுத்துக்கலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்ச பிறகு இல்லை எனக்கு நான் தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிறேன், காலையில் ஒரு சின்ன மாத்திரை தான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, தைராய்டு மாத்திரையை எடுக்கிறதுக்கு ரொம்ப டிஸ்கண்டினியூ பண்ணி ஒரு நாள் எடுப்பாங்க, ஒரு நாள் எடுக்காமல் இருப்பாங்க. அது ஒரு நோய் அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு குறைபாடாக இருக்குப்பா, அதுக்கு நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல் ரெகுலர் செக்கப்பில் இருக்கீங்களான்னு டாக்டர்ஸ் கேட்கும் போதும் வந்துட்டு, இல்லை நான் லாஸ்ட் இயர் எடுத்தேன், என்ன எம்ஜி போடுறேன்னு கூட ஞாபகம் இல்லை, அந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இந்த தைராய்டு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தோன்றது பல பேருக்கு புரியறதுலனால இந்த ஒரு அலட்சியம் இருக்குன்னு சொல்லலாம். தைராய்டு எதனால் ஏற்படுது, அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் அதிகப்படியாக ஆகும்? கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் நினச்சிக்குவாங்க, இப்போ ஒரு ஆங்கில மருந்துகளே ஒரு பாராசிட்டமால் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அந்த எல்ட்ராக்சின்கோ லிவோ தைராக்சின்கோ அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எப்பயுமே சின்னதாக இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெகுலர் ஃபாலோப்பும் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. யூஸ்வலாக இப்போ மற்ற நமது பாரம்பரிய மருத்துவ முறைகள் அல்லாது மற்ற ஏனைய மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக போவாங்க. உடல் பருமனாக இருக்குது, நான் நல்லா டயட்டில் இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு உடல் பருமன் குறைய மாட்டேங்குதுன்னு போய் மருத்துவர்களை பார்ப்பாங்க. இல்லை பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குதுன்னு போய் மருத்துவர்களை பார்ப்பாங்க. ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு மருத்துவர்களை பார்ப்பாங்க. இல்லை முடி அதிகமாக வந்து கொட்டுது, என்ன காரணம் தெரிலங்குவாங்க. சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளமில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சருமத்தில் வந்து அந்த வெண்புள்ளிகள் மாதிரி வரலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருநிற பட்டைகள் மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு காரணத்துக்காக போய் பார்க்கும் பொழுது தான் லேப் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறப்ப அவர்களுக்கே தெரியும், அதாவது உங்களுக்கு தைராய்டு வந்திருக்கு, தைராய்டோட லெவல் அதிகமாக இருக்கு. தைராய்டு அதாவது மோஸ்ட் ப்ராப்ளி அதிகமாக இருக்கிறது ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு. ஸோ இதில் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டு தான். இது ஹைப்போ தைராய்டுனா அது அந்த தைராக்சின் செக்ரீஷன் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் அந்த டிஎஸ்ஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஹைப்பர் தைராய்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனோட லெவல் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த டிஎஸ்ஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அந்த எது வந்து அந்த ஸ்டிமுலேட் பண்ணுதோ அது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப இனிஷியலாக வந்து ஒரு டேப்லெட் டோஸ் கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 மைக்ரோகிராம் எடுப்பாங்க. ஆனால் நாட் செல்ல செல்ல வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா 5 வருடம் எடுக்கிறோம், 6 வருடம் எடுக்கிறோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த நோயிலையும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்காது. இங்கே நோய்னா தைராய்ட்னா உடனே டக்குன்னு அந்த மாதிரி எதுவும் தொந்தரவு காமிக்காது. நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சார்ந்த தொந்தரவுகள் தான் காமிக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் கூட தைராய்டோட காம்ப்ளிகேஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா 5 வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 225 மைக்ரோகிராம் போடுற அளவுக்கு இதாகும். அப்போ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் நமக்கு அது எளிதாக தெரியாததுனால ஓகே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு போய் பார்ப்போம். திருப்பி நீங்கள் சொன்ன மாதிரி 1 இயர்க்கு முன்னாடி டாக்டர் என்ன டோஸ் கொடுத்தாங்களோ அதையே ஃபாலோ பண்ணுறது, உணவு முறை எதுவுமே சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அடுத்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும், கம்ப்ளைண்ட்ஸ் வர்றப்போ போய் டாக்டர்கிட்ட பார்க்குறப்ப அது அளவு அதிகமாக இருக்குது தெரியும். உடனே என்ன பண்ணுறது, டோஸை வந்து ஏற்றுறது. இதே மாதிரி 225 மில்லிகிராம் அப்படின்லாம் போடுறவங்க இருக்காங்க. பட் இதற்கும் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தைராய்டுங்கிறது நம்ம நினச்ச உடனே சப்போஸ் அதிகமாக இருந்ததுன்னா உடனே குறைவதற்கெலாம் அதெல்லாம் கிடையாது. நம் அது வந்து ஒரு ஹார்மோன். ஆக்சுவலாக இந்த பிட்யூட்ரி வந்து நம்ம தைராய்டு கிளாண்டை இது பண்ணி அதன் மூலம் அந்த ஹார்மோன் இது பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். தைராய்டு அப்படிங்கிறது ஒரு இடத்துல கிடையாது, நம்ம ஸ்கின்ல எல்லா செல்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆதிக்கம் அதிகம். அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறது, உனக்கு தைராய்டு இருக்கும், நீ உடல் பருமனாக இருக்க, முடி கொட்டுது, தைராய்டு இருக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பண்ணோம்னா உடனே எல்லாருக்கும், தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தைரோ மெகாலின்னு சொல்லுவாங்க. கிளாண்ட் வீங்கியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. பலருக்கு வந்து அந்த கிளாண்ட் மற்றும் ஃபங்க்ஷன் சரியாக பண்ணுறதில்ல, அதிகமாக சுரக்கிறதோ கம்மியாக சுரக்கிறதோ ஏதோ இருக்கும், ஆனால் கிளாண்ட் வீங்காமல் இருக்கும். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாண்ட் வீங்கியிருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுரப்பிகள் அப்படிங்கிறது சுரக்கிறது வந்து நார்மலாக தான் இருக்கும். அவர்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, அந்த தைராய்டு கிளாண்ட் வீங்கி இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை வந்து அழுத்தம் ஏற்படும், மூச்சு சுவாசத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குது. அவங்க ஒரு சாரார் இருக்காங்க. சிலருக்கு ரெண்டுமே இருக்கும், ஹார்மோனும் சரியாக சுரக்காது, ஒன்று அதிகமாகவோ கம்மியாகவோ சுரக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீக்கமும் அதிகமாக இருக்கும். ஆனால் சமீப காலமாக இந்த கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக அதாவது நம்ம தைராய்டுன்னொன்னே நமக்கு எல்லார் மைண்டுக்கும் வர்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அயோடின் குறைபாடு. அயோடின் குறைபாடால் தான் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு வருது, அதனால் வந்து எல்லோரும் அயோடைஸ்ட் சால்ட் எடுத்துக்காங்க அப்படின்னு.
ஆனால் சமீப காலமாக அதிகமாக இருக்கப்படுவது அயோடின் டிஃபிஷியன்சியால் வரக்கூடிய ஹைப்போ தைராய்டா ஹைப்பர் தைராய்டு இல்லாமல் ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ்னு. எப்படி வந்து நம்ம முடக்குவாதத்தில் சொல்கிறப்ப ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி சோரியாசிஸில் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தைராய்ட்லேயும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அளவுக்கதிகமான அயோடின். இப்போ எனக்கு அயோடின் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் ஒரு அயோடைஸ்டு சால்ட் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு அயோடின் நார்மல் லெவல் இருக்குது, நான் இருக்கக்கூடிய வாழ்விடத்தில், நான் இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய தண்ணீரில், நான் எடுக்கக்கூடிய உணவு, அதே மாதிரி காற்று, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எனக்கு தேவையான அயோடின் கிடைக்குங்கிறப்ப நான் இதுக்கு ஒரு அயோடைஸ்டு சால்ட் எடுக்கணும். பட் இன்றைய கால சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக அயோடைஸ்டு சால்ட் எடுக்கிறதுனால பலருக்கு ஆட்டோயூமன் தைராய்டிட்டிஸ்னு வருது. என்ன அப்படின்னா ஓகே இதுக்கு மேலே அதிகமாக இருக்குன்னு நம்ம செல்களையே அதை அழிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக போயிடும். யூஸ்வலாக அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎஸ்ஹெச் லெவலே 50, 60, 100 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை குறைப்பதற்கு அந்த இன்ஃப்ளமேஷனை அந்த ஆன்டிபாடிஸ் இதை வந்து நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைராய்டு ப்ரொஃபைல்னு பார்க்குறதுல தெரியாது. ஸோ அதற்குரிய பிரத்யேக ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஸோ அதில் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஓகே இவங்களுக்கு இந்த வகையான தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கேற்ற வகையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சில மருத்துவ முறைகளில் ஒன்று ஏறுனா இறங்குனா அந்த அதுக்கு என்ன தேவையோ அந்த ஹார்மோனை மட்டும் டைரெக்டாக கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பாரம்ப மருத்துவ முறையில் எப்பயுமே ஒன்று தான், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய 3 மிகுந்தாலும் குறைந்தாலும் வாத பித்த கபம், இதை 3 வந்து நம்ம சரிநிலைப்படுத்தினோன்னா அந்த நோய் வந்து சரியாயிடும். இப்போ இதில் முக்கியமாக அவங்களுக்கு என்ன குற்றம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அலல் கபம், அந்தது வந்து அலல் ஐய குற்றம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அலல் குற்றத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதாகுது, சிலருக்கு வீக்கம் ஏற்படுது, இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது, அதை தொடர்ந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கபம் ஏற்படுறதுனால செக்ரீஷன்ஸில் வந்து மாறுபாடுகள் ஏற்படுது. ஸோ அதை சீர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக ஹைப்பர் தைராய்டானாலும் சரி, ஹைப்போ தைராய்டானாலும் சரி, ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ்னாலும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தைராய்டு ஆன்டிபாடிஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும். நார்மல் லெவல் மட்டும் இல்லை, இந்த அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பீரியட்ஸ் தொந்தரவு, அது மாதிரி இந்த குழந்தையின்மையில் வந்து பலருக்கு வந்து இந்த குழந்தை அந்த கர்ப்பகாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3rd month ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, குழந்தை வந்து வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்க்கும் பொழுது தான் தெரியும் அவங்களுக்கு தைராய்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த தைராய்டு இருக்கவங்களுக்கு வரும், ஈவன் அவங்க பிஃபோர் தைராய்டு இருந்தாலும் சரி இல்லை கர்ப்பகாலத்தில் ஏற்பட்டாலும் சரி. ஆனால் மாத்திரைகளில் போட்டுறப்ப நார்மலாக தான் இருக்குது. அது நார்மலாக இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா அந்த ஒரு செயற்கையாக எடுக்கக்கூடிய ஹார்மோன் நம்ம உடலுக்கு முழுவதும் கண்டிப்பாக வந்து இது வந்து எந்த மருத்துவத்தையும் அப்படிலாம் கிடையாது, அந்தளவுக்கு நமக்கு அது தீர்வையும் தேவையையும் கொடுக்காது. ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவம் குறிப்பாக சித்த மருத்துவம் எடுக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிளாண்டை அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப இப்போ வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறதுக்காக டோஸ் ஏற்றவும் போகிறது கிடையாது, வேல்யூஸ் குறையுதுங்கிறதுக்காக டோஸ் இறக்கவும் போகிறது கிடையாது. அது ஒரு ஸ்டிமுலேஷன், அப்படியே நம்ம அந்த சீரான ஒரு சூடாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு வெஹிக்கல் மூலம் மருந்துகளை கொடுக்குறப்ப அது டே பை டே குறைஞ்சி வந்துட்டு நார்மல் ஆகிடும். ஒன்ஸ் நார்மல் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து இது ஏறாதா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. பல பேரும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு 2 வருடங்கள் கழித்து 3 வருடங்கள் கழித்து நார்மலாக லைஃப்பையும் லீட் பண்ணி அந்த டிஎஸ்ஹெச்சும் லெவலும் நார்மலாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் உணவு முறை வாழ்வியல் முறை இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம சீராக வச்சுட்டோம் அப்படின்னா தைராய்டு அப்படிங்கிறது குணப்படுத்த முடியாததே கிடையாது. நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ வணக்கம், எனக்கு மேடம் கிட்ட பேசுங்க. நிச்சயமா பேசலாமா, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ, எனக்கு ஹலோ ஹலோ, நீங்க லைன்ல தாமா இருக்கீங்க, டாக்டரும் இணைப்பில் தான் இருக்காங்க. முதல்ல உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க நீங்க? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு அல்சர் மேடம், என் நெஞ்சில எச்சலா இருக்கு எப்ப பாரு. சரி, அப்புறம் இடுப்பு ப்ராப்ளம் வருது, இடுப்பு வலியா இருக்குது. சரி, இது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் இருக்கிறேன். சொல்லுங்கம்மா, எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை இருக்கு? வேற எதுக்காகவாவது மருந்து சாப்பிடுறீங்களா? வேற எதுவும் சாப்பிடல மேடம்.
வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது? வேற ஏதாவது சுகர் பிபி இல்ல வேற எதுக்காவது ஹார்ட் இல்ல மேடம், எனக்கு எதுக்காகவும் மருந்து சாப்பிடலாம். ஓகே, இது எவ்வளவு காலமா இருக்குது? எனக்கு ஹோமியோ மெடிசன் எடுத்துக்கிறேன், சாப்பிட்டா கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா வேற எதுவாவது சாப்பிட முடியல மேடம். சாப்பிட்ட உடனே உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுதா இல்ல சாப்பிட்ட பிறகு எரிச்சல் ஏற்படுதா? எரிச்சல் ஏற்படுது மேடம், சாப்பிட்டா மாமூல தமிழ் சாப்பாடு சாப்பிட்டா பரவாயில்ல. ஓகே, கொஞ்சம் வேற எதுவாவது வாங்கினாலும் பிராமின் தான். ஓகே, வெஜிடேரியன் தான் நாங்கள். ஓகே, அதாவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட்டா அல்சர் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே ஓகே, நல்லதுமா நல்லது. சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கழிக்குதா? நெஞ்சில எரிச்சலா இருக்கு மேடம். ஓகே, தண்ணி ஒரு துளி தண்ணி குடிச்சாதான் சரியா இருக்கு மேடம். ஓகே, காலையில எந்திரிச்சோனே உங்களுக்கு மலம் கழிஞ்சிருதா? போறது இல்ல மேடம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறேன் அப்படி போறேன். இப்போ கண்டிப்பா வருது ஒரு நாள். ஓகே, கண்டிப்பாக நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, உங்களோட கேள்விக்கு நான் விளக்கம் தர்றேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, யாராக இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து மலம் போயிடணும். காலையில் காலையில் எந்திரிச்சோடனே டாய்லெட் போயிடணும். நான் வந்து கம்மியாக தான் சாப்பிட்றேன், நான் ஒருவேளை தான் சாப்பிட்றேன், இல்லை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிக்கு எனக்கு இப்போ வந்து சாப்பாடு கம்மியாகிடுச்சு, அதனால் வந்து எனக்கு டாய்லெட் வரல, டூ டேஸ்க்கு ஒரு தடவை வர்றேன், எல்லாம் மதியத்திற்கு மேலே மலம் போகுது அப்படின்னா அது தவறான ஒரு விஷயம். ஒருத்தர் ஒரு நாளைக்கு மூணு வேளை ஆகாரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூன்று வேளை மலம் போகிறதுல வந்து தவறே வந்து கிடையாது. யோசிச்சு பாருங்கள், அந்த மலம் கழியில அப்படின்னாலும் எதுவானாலும் சரி, குறைந்த அளவாகவே இருந்தாலும் அது அப்படியே கீழே போய் மலக்குடலில் வந்து தங்கிடும். ஒரு உந்துதல் இல்லாமல் அது வெளியே போகாமல் இருக்கும். அது அந்த அந்த நேரம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலம் வந்து வெளியே தள்ளப்பட ஒரு என்னது ஒரு 14 மணி நேரமாவது எடுத்துக்கணும். அதையும் மீறி இருக்கிறப்ப அதிலிருந்து தேவையில்லாத கெட்ட வாயுக்கள் வந்து வெளியேறும். ஸோ அந்த வாயுக்கள் என்ன பண்ணும், நேராக அந்த உணவு குழாய் வழியாக தான் மேலே எழும்பும். ஸோ மேலே எழும்புறப்ப அந்த உள்ளே இருக்க சளிச்சவுகளில் வந்து பிரச்சனைகள் புண்களில் வந்து ஏற்படுத்தும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா உப்பிசமாகும். அப்போ கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் என்னவா இருக்கும்னா, பசியின்மை அப்படிங்கிற ஒன்று இருக்கும். பசி எடுக்காது, இது நோய் நிலை கிடையாது, இது நம்ம உடம்பு நமக்கு தாமே வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்து கொள்ளக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓகே, இன்னைக்கு இன்னமும் உனக்கு மலம் வெளியே போகலை, அதனால நீ சாப்பிடாத, முதம்ம அந்த மலம் தள்ளுவதற்கு என்ன வழி இருக்குது, நல்லா தண்ணீர் குடிக்கிறதோ வெந்நீர் குடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம், இல்லை இல்லை அல்சர் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே நம்ம அதையும் மீறி உணவுகள் எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ உணவுகள் எடுக்க ஆரம்பிக்கிறப்ப அங்கே வயிறு உப்புசம் இருக்கும். ஏன்னா இந்த மேலெலும்பிய காற்று எப்படி ஒரு மாவு அரைச்ச மாவில் புளிச்சு மேலே அந்தது எலும்புதோ அதே மாதிரி அந்த காற்று போய் அந்த வயிறு உப்பிக்கிச்சு, வயிறு வந்து உப்பி ஏற்பட்டது அப்படின்னா சுரப்புகள் சரியாக இருக்காது, ஆசிட் செக்ரீஷன் சரியாக இருக்காது. அப்போ அடுத்த விஷயம், அஜீரணம் அப்படிங்கிற ஒரு குற்றம் ஏற்படும். ஸோ அஜீரணம் ஏற்பட்டுச்சுன்னா இது அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒரு டியோடினம் அப்படிங்கிற பகுதிக்கு போகாமல் அந்த அறகுறைய செரிமானம் அந்த ஆசிடோடு இருக்கக்கூடிய அந்த உணவு என்ன ஆகும் அப்படின்னா மேலே உணவு குழாயிலையும் போய் அடைக்கும். ஸோ அந்த இடத்துலையும் புண்கள் ஏற்படும். இது எல்லாமே நம்மளாக தான் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக வந்து இது எடுத்துக்கிறது. இதில் நம்ம சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சாதாரண உணவு எடுத்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் எடுக்கிறது இல்லை, கொஞ்சம் காரமாக எடுத்தா அப்படின்னு. இந்த கொஞ்சம் காரம் அப்படிங்கிற லிமிடேஷன் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு மோர் சாதம் எடுக்கிறேன், ஒரு சாம்பார் எடுக்கிறோம், ஒரு சிறுபருப்பு இது எடுக்கிறோம், ஒரு கீரை கடைசல் எடுக்கிறோம், இதெல்லாம் பிரச்சனை கிடையவே கிடையாது. ஆனால் அதிகமாக வரமிளகாயை போட்டு வந்து கடையிறது, அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறது, இது கண்டிப்பாக ஒரு அல்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே இது வந்து நல்லதே கிடையாது. மிளகாய் அப்படின்னா காரம் அப்படின்னாலே அது மிளகோட காரம் தான், அது நார்மலாக நம்ம மனிதர்களுக்கு ஏற்றது. இந்த மிளகாய் அப்படின்னு நம்ம கொண்டு வரது மிளகுக்கு ஒப்பான காரத்தை கொடுக்குது, இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், இது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குங்கிறதுனால வந்த விஷயமே தானே தவிர, நீங்கள் அந்த மிளகாய் சார்ந்த உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க. மிளகாயால் செய்யப்பட்டதாக தவிர்த்திங்கனாலே மோஸ்ட் ப்ராபப்ளி நல்லாயிடும். மிளகு ரொம்ப கண்டிப்பாக தேவை, காரம் தான் அங்கே இருக்க ஏற்பட்ட புண்களை வந்து சரி செய்யும். அது மாதிரி அந்த மிளகில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல், சிலருக்கு ஹச் பைலோரி அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அந்த பாக்டீரியா வந்து அழிப்பதற்கும் இந்த மிளகு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி புண்கள்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எரிச்சல் மட்டும்தான் கிடையாது,
நம்ம சருமத்தில் எப்படி குழிப்புண்கள் இருக்கோ அதே மாதிரி நம்ம வயிற்றுலையோ மேலே அந்த உணவு குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயோ ஃபுட் பைப்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பெருங்குடலுக்கு வரக்கூடிய பகுதிகள்லையோ சின்ன சின்ன குழி மாதிரி புண்கள் இருக்கும். யூஸ்வலாக எண்டோஸ்கோபி பார்த்துருக்கவங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த புண்கள் வந்து ஆறணும். நமக்கு இங்கே வந்து எரிச்சல் இருக்கக்கூடாது, எதையாவது குடித்தா ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறதும் தவறு. ஆசிடை, அதாவது உணவு செரிமானத்திற்கு தேவையான ஆசிடை வந்து கம்மி பண்ணுற மாதிரி மருந்துகள் எடுக்கிறதும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா ஆசிடும் நமக்கு தேவையில்லை உணவுக்கு செரிமானத்திற்கு. அப்போ எந்த வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த புண்களும் வந்து ஆறணும், அங்கே தேங்கியுள்ள கழிவுகள் வந்து வெளியேறணும், அதே மாதிரி அந்த இடத்துல திருப்பி அந்த மியூக்கஸ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகணும், அந்த வகையில் சிகிச்சை எடுக்கணுமா. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த காரமான உணவுகள், குறிப்பாக மிளகாய் அதிகமாக இருக்கிறது, ஊறுகாய் போன்ற விஷயங்கள், அதே மாதிரி புளிப்பு, யாருக்கெல்லாம் கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கோ புளிப்பு, அளவுக்கு அதிகமான புளிப்பு, தயிரெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அல்சர் இருந்ததுன்னா தயிர் எடுக்கலாம் அப்படிங்குவாங்க. தயிரை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி காலையில் நீராகாரம் குடிங்க, குடிச்சிட்டு இரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிஃபுலா கஷாயம் வந்து எடுங்க. இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அல்சர் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து சித்தூரில் இருக்கனால திருவள்ளூரில் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. நேரில் வந்து பார்க்கணுனாலும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து பார்க்கலாம். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், எனக்கு கொஞ்சம் ஸ்டமக் பெயின் அதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. ஓகேம்மா, உங்கள் வயசு என்ன? என் வயசு வந்து 35 ஆச்சுங்க. ஓகே ஃபைன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சார், நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றோங்க. ஓகே, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. சார், இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் கிரேட் 1 இருக்குன்னு வந்துச்சுங்க மேம் ரிப்போர்ட். ஓகே. அது கூட எனக்கு கண்டினியூவா வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கு, கேல் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கு மேம், இது போக பிசிஓடியும் வந்து இருக்குங்க. ஓகேம்மா. அப்புறம் வந்து யூட்ரஸ்லயும் ப்ராப்ளம், ஃபைப்ராய்டும் இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருந்ததுங்க. ஓகேம்மா. இது வந்து ஃபேட்டி லிவர்னால தான் இவ்வளவு தொந்தரவு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒரு 4 ப்ராப்ளம் இருக்கனால எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்குதுங்க மேம். இதுக்கெல்லாம் மெடிசனும் எடுத்துட்டு இருக்கிறேன், அதனால அல்சர் தொந்தரவு வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்னோட லைஃபே முடிஞ்சிருமோன்னு எனக்கு இரவே. அப்படியெல்லாம் கிடையாதுமா, இது எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். பயப்பட நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதிகள்லாம் இருக்குது. நீங்க என்ன, ஒரு சாதாரண பித்தப்பைக்கல், ஒரு சாதாரண சிறுநீரகக்கல், ஒரு சாதாரண ஃபைப்ராய்ட், ஒரு சாதாரண வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி நீர் கட்டி தானே, ஃபேட்டி லிவரும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? நீங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலி. ஏன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அந்த பெயின்காக தான். பெயின் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிறுநீரக கற்களால் வந்து பெயின் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை பித்தப்பை கற்களால் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ஏற்பட்டிருக்கலாம். அதனால நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியுது. பல பேருக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 2, ஃபேட்டி லிவர் இன்றைக்கு வந்து அதிகமாக இருக்குதுமா. சரியா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பித்தப்பை கற்களோட அளவு எவ்வளோ இருக்கு? 6 mm இருக்கு. அது எப்படி இருக்கு, மொபைலாக இருக்குன்னு அதாவது நகர்ற தன்மை இருக்குங்கிறாங்களா, இல்லை அது அப்படியே இருக்குன்னு சொன்னாங்களா? சிறுநீரக கல் என்ன சைஸ்ல இருக்கு? ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருக்குது. பெரிய சிஸ்டம் எதுவும் இல்லையாமா? ரைட் ஓவரியோட அளவு எவ்வளவு இருக்கு, லெஃப்ட் ஓவரியோட அளவு எவ்வளவு இருக்கு? ஓவரி அளவுன்னா போத் ஓவரி ஃபோர் மல்டிபிள்
இல்ல அளவுகள் போட்டுருப்பாங்களா, 4 சென்டிமீட்டரா, 3 சென்டிமீட்டரா, 2 சென்டிமீட்டரா, என்ன கொடுத்துருக்காங்க? சரி, ஓகேம்மா. நீங்க வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? எடுத்துட்டுங்க கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு, எனக்கு எந்த பெயினும் இல்ல, எதுவும் இல்லாம இருந்ததுங்க. அப்புறம் இந்த 2 மந்த்ஸ் வந்து ஃப்ளோ நல்லா இல்ல, 2-3 டேஸ் தான் படுதுங்க, ஃப்ளோ நல்லா இல்ல. ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்குது, பிரெஸ்ட் பெயின் ஆச்சு, அந்த மாதிரி லாஸ்ட் 2 மந்த்ஸ் ஃபீல் பண்ணுமே. ஸோ இப்போ இப்போ இந்த கடந்த 2 மாதங்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் அப்ப இந்த பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னா பீரியட்ஸ் ரெகுலரா இருந்தது? ரெகுலரா இருந்துச்சு மேம். அது மாதிரி ஃப்ளோவும் நல்லா இருந்துச்சு, பெயின் அந்த மாதிரி எந்த தொந்தரவுகளும் இல்ல? எந்த தொந்தரவும் இல்லைங்க. ஒரு 10 டேஸ் முன்னாடி பிஃபோர் கொஞ்சம் பிரெஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு டைம் வலிக்கும், ஒவ்வொரு டைம் வலிக்காது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது தாங்க முடியாத வலி இல்லைங்க. மலச்சிக்கல் இருக்கா? மலச்சிக்கல் இருக்கா? இல்ல மேம், அந்த மெடிசன் சாப்பிடறதுனால என்னமோ கரெக்டா இருக்குதுங்க. நான் சாப்பாடும் கொஞ்சம் கரெக்டா தான் ஃபாலோ பண்றேங்க. என்ன டயட் ஃபாலோ பண்ணணும், லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா. அதாவது நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். இப்ப இந்த சிறுநீரக கற்கள் இருக்குது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பித்தப்பையில கற்கள் இருக்கு. உடனே சிறுநீரக கற்களுக்கும் இந்த பித்தப்பை கற்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு செரிமானம் வந்து சரியா இல்லை. இல்லை நான் நல்லா தான் சாப்பிட்றேன், எனக்கு சரி நல்லா செரிமானம் ஆகுது, 3 வேளை சாப்பிட்றோன்னா அது முற்றிலும் வந்து தவறான ஒரு விஷயம்தான். இந்த சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது நம்ம தண்ணி சரியாக குடிக்கலை, யூரின் சரியாக போகலை அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதில் வந்து குறைவாக தான் இருக்கும். நான் தான் கரெக்டாக யூரின் போகிறேனே, நான் தான் நல்லா தண்ணி குடிக்கிறேனே, எனக்கு ஏன் சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி நமக்கு செரிமானம் சரியில்லை. நம்ம முன்னாடி சகோதரி சொன்ன மாதிரி அந்த செரிமானம் சரியில்லைனாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த அந்த என்ன சொல்கிறது உணவு, அந்த செரிமானம் செரிக்கப்பட்ட அந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, பார்ஷியலி டைஜஸ்ட், அதுக்கு ஒரு pH வேல்யூ இருக்கும். காரத்தன்மை அமிலத்தன்மை, ஒன்றும் அதிக காரத்தன்மையாக போயிடும், இல்லை ரொம்ப அமிலத்தன்மையாக போயிடும். ஸோ அதிலிருந்து சத்துக்கள் உறிஞ்சப்படுது, ரத்தத்துக்கு வருது, அந்த ரத்தத்தோட கார அமிலத்தன்மை சரியாக இருக்காது. ஒன்று அதிக காரமாக இருக்கும், ரொம்ப அசிடிக்காக இருக்கும், இல்லை ரொம்ப பேஸாக இருக்கும். அதிலிருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்திற்கு போய் சிறுநீராக கன்வெர்ட் ஆகுது, அங்கேயும் அதிகமாக ஆசிடாக இருக்கலாம், ரொம்ப பேஸாக இருக்கலாம். ஸோ ரொம்ப ஆசிடாக இருக்கப்ப ரொம்ப அசிடிக் சம்பந்தமான சிறுநீரக கற்கள் ஃபார்ம் ஆகும், ரொம்ப பேஸாக இருக்கிறப்ப கண்டிப்பாக பேஸ் சம்மந்தப்பட்ட கற்கள் ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கே வந்து செரிமானம் தான் பிரச்சனை. அதுக்கடுத்து பித்தப்பை கற்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் வந்து செரிமானம் சரியா இல்லை. இந்த பித்தப்பையோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொழுப்பு சார்ந்த உணவுகள் நம்ம எடுக்கிறப்ப இந்த பித்த நீர் அனுப்பி அதை வந்து செரிமானத்துக்கு வந்து எயிட் பண்ணும். அங்கேயும் செரிமானம் சரியில்லை இருக்கப்ப அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்காது, ரொம்ப நேரம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பித்தப்பையிலேயே அது தங்கி போயிடும். ஸோ அந்த பித்த நீரும் அந்த கொஞ்சமாக இருக்க கொழுப்புகளும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுதான் பித்தப்பை கற்களை தவிர வேற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இந்த பித்தப்பை கற்களில் ஒரு அடைப்பு அந்த மாதிரி ஏற்படுறப்ப சரியாக செக்ரேஷன் இல்லாதப்ப நார்மலாகவே கல்லீரல் வீங்க ஆரம்பிக்கும், வீங்க ஆரம்பிச்சு அதில் ஃபேட் வந்து அப்படியே படிய ஆரம்பிச்சும், அதுதான் தவிர ஃபேட்டி லிவர். இந்த சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கும் பித்தப்பையில் கற்களும் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஃபேட் டைஜஷன் இதெல்லாம் சரியில்லாதப்ப இதற்குரிய இது இதை இதை சோர்ஸாக வச்சு தான் உடம்பில் எல்லா ஹார்மோனும் வந்து செக்ரீட் ஆகுது. ஹார்மோனுக்கு ரொம்ப பேஸான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான். ஸோ அது சரியில்லைங்கிறப்ப ஹார்மோன்கள் குறைபாடுகள் ஏற்படும், அப்போ பீரியட்ஸ் தள்ளி போகும். ஸோ பீரியட்ஸ் தள்ளி போகிறப்ப உங்களுக்கு PCOD அந்த மாதிரி விஷயம் ஏற்படும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அளவுகள்லாம் இப்போ தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் தான். எண்டோமெட்ரியம் திக்கனிங் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, 3 mm தான். பட் இந்த 3 mm வந்து மாதவிடாய் ஆனதுலேருந்து எத்தனாவது நாட்கள் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த 3 mm அப்படிங்கிறது மாதவிடாய் ஆகி ஒரு 25 நாட்கள் கழித்து இருந்தால் அது ரொம்ப கம்மியான எண்டோமெட்ரியம் திக்கனிங். மாதவிடாய் ஆகி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-6 நாட்களில் இது இருந்துச்சுன்னா நார்மலான விஷயம். ஸோ அதை இங்கே நம்ம கரெக்டாக பார்க்க முடியாது. பட் PCODங்கிறதும் இந்த செரிமான சரியில்லாதனால வந்தது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு அப்படிங்கிறதும் இந்த விஷயத்தால் ஹார்மோனல் இம்பேலன்ஸால் வந்தது. இதற்கு நீங்கள் எந்த மாதிரி வாழ்வியல் முறைகள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் மருத்துவம் கூறிய வாழ்வியல் முறைகளை தேர்ந்தெடுக்கணும். ஸோ நம்ம வாழ்வியல் முறைகளை தேர்ந்தெடுக்க தேரையன் பிணியணுகா விதி அப்படிங்கிற வந்து ஒரு நூல் இருக்குது, தேரையர் நூல் இருக்குது. கண்டிப்பாக
எல்லா இடத்துலையும் பல விளக்க உரையோட அந்த நூல்கள் வந்து வெளியில் கிடைக்குது. ஒவ்வொருத்தரும் பலர் உரை எழுதியிருக்காங்க. அதை வாங்கி ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு நிறைய வந்து புரியுமோ, இந்த மாதிரி தவறுகள் செய்கிறோமா, இந்த மாதிரி தண்ணி குடிக்கணுமா, நம்ம இல்லற வாழ்க்கை இந்த மாதிரி வாழணுமா, உணவுக்கு முன்னாடி இப்படி எடுக்கணுமா, இளநீர் எப்போ குடிக்கணும், நம்ம எல்லாருமே இளநீர் காலையில் எந்திரிச்சோடனே குடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த நேரத்தில் இளநீர் கொடுக்கணும் குடிக்கணும் அப்படிங்கிற நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவையான அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேரையர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ அதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிராஸ்டிக்காக நல்ல சேஞ்சஸ் வரும். இந்த பித்தப்பை கற்களும் மெதுமெதுவாக வரும். சிறுநீரக கற்கள் சீக்கிரமாகவே கரைஞ்சிருமா, ஆனால் பித்தப்பை கற்கள் மட்டும் மெதுமெதுவாக கரையும், ஆனால் கண்டிப்பாக வந்து கரையும். இது ரெண்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக வரும். அதே மாதிரி இந்த ஃபைப்ராய்டு இப்பொழுதுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, இனி பெருசாக வரக்கூடாது. ஸோ அதற்கு மட்டும் சில மருந்துகள் நம்ம உள்ளே எடுக்கிறப்ப அது சரியாயிடும். நீங்கள் முதல் இப்போ எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேரையர் பிணியனுகா விதி நூல் யார் விளக்கு வரை கொடுத்தாலும் அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு பிறக்கும். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தைராய்டு சார்ந்த பல விதமான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு இருக்காங்க மேம். உங்களை நேரடியாக வந்து பார்க்கணும்னா எங்கே வந்து பார்க்கலாம்? நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா டி நகரில் இருக்கும். ஸோ எல்லா நாட்களும் அங்கே என்ன பார்க்கலாம், டியூஸ்டே தேர்ஸ்டே மட்டும் கிடையாது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் திருவள்ளூரில் இருக்குது. ஸோ திருவள்ளூரில் வந்து அருகாமையில் இருக்கவங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ நெல்லூர், காஞ்சிபுரம், திருத்தணி, அரக்கோணத்தில் இருக்கவங்க வந்து அங்கே பார்க்கலாம். ஸோ காலை முதல் மாலை வரை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் வந்து பார்க்கலாம். ஏனைய பிற ஹெல்த் சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது. இங்கேயும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை வந்து அங்கே போவேன். ஸோ அந்த நாட்கள் நம்ம லைவ் வர்றப்போ நான் சொல்லுவேன், இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டாலும் டாக்டர் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அருகாமையில் இருக்கவங்க அங்கே வந்து பார்க்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம். உங்க பெயர் என்ன? ஜம்னா. என் பேரு. எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான், தலைமுடி ரொம்ப கொட்டுது. உங்க வயசு? வயசு 47 வயசு. ஓகேமா. முடி கூட கொட்டுது. ஓகே, வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. ஆமா, எவ்வளவு காலமா முடி கொட்டுது? நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது உடல் பிரச்சனைகள் இருக்கா? ஆமா, கிச்சத்தை கல் எடுத்திருக்கேன், கிச்சியில கல் எடுத்திருக்கேன். பித்தப்பையிலும் கற்கள் இருக்கு, சிறுநீரகத்திலும் கற்கள் இருக்கு. ஆபரேஷன் பண்ணிட்டேன், இப்ப ஒண்ணும் இல்ல. ஆனா மிஸ்ஸஸ் வந்து வந்திருந்தது 47 வயசு நின்றுட்டு, ஆனா முடியெல்லாம் ரொம்ப கொட்டுது, உடம்புல வந்து அடிப்பு வருது. அம்மா, பித்தப்பையும் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு, அதே எடுத்தாச்சு, கிட்னி கல்லு எடுத்தாச்சு. கிட்னில கற்களை மட்டும் எடுத்திருக்கீங்க, பித்தப்பைய எடுத்தாச்சு? பித்தப்பைய எடுத்தாச்சு, ஆபரேஷன் பண்ணியாச்சு ரெண்டுமே. ஓகே ஓகேம்மா. அதாவதுமா, முடி கொட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுது அப்படிங்கிறது சர்க்கரை வியாதி சர்க்கரை மாதிரி ஒரு நோய் கிடையாது. ஓகேவா? குறிகுணம் தான். இந்த முடி, அதுக்கப்புறம் சருமம், ஸ்கின், நகம், இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் பெரியவங்களுக்கு. இங்கே வந்து நம்ம என்ன அப்படின்னா, நம்ம எண்ணம் அது ஒரு விஷயம், இன்னொன்று நம்ம உடல் உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, உடல் உறுப்புகளில் உள்ளுறுப்புகளில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமது முடி, நகம், அதே மாதிரி சருமம், இதில் வந்து அது வந்து பிரதிபலிக்கும். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தப்பையை வந்து எடுத்திருக்கோம். பித்தப்பை எடுத்துட்டால், இப்போ பித்தப்பை அப்படிங்கிறது ஒரு யூஸ்வலாக வந்து மருத்துவத்தில் வந்து நாங்கள் வெஸ்டீஜியல் ஆர்கன்னு சொல்லுவோம். அதாவது இது ரொம்ப வந்து முக்கியமானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு உறுப்பும் வந்து முக்கியமான ஒரு விஷயம். பித்தப்பையில் ஒரு வகையான கேன்சர் வரும், சில சமயம் என்னென்னா அந்த பைல்டக்டில் வந்து அடைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் வேறு வழி கிடையாது. அதை உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பையை எடுக்கலாம். அதை தவிர்த்து பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பித்தப்பையை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக செரிமானம் குறைபாடு ஏற்படும், அடுத்தது இரத்த நாளங்கள் வந்து பாதிப்படையும். அது மாதிரி பித்தப்பைக்கும் நமது தூக்கத்துக்கும் நம்மளோட எண்ணங்களுக்கும் நிறைய வந்து சம்பந்தம் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து தூக்கம் சரியில்லை, நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனநிலையாக எண்ணம் அதிகமாக தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் தோன்றுறோ, அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையில் வந்து கற்கள் வந்து வரும். ஸோ பித்தப்பையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாகும். ஸோ உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்குமா? வந்து
அம்மாவுக்கு இப்ப முடி மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு, முடியும் தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கும்மா. முடி இப்ப நீங்க சொல்லக்கூடிய பாத்தீங்களா மெனோபாஸ் ஆகுது பாத்தீங்களா, மெனோபாஸ் ஆகுறப்ப உடலில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும், ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரத்தச்சோகை வந்து ஏற்படும், இதோட பிரதிபலிப்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து கொட்டுதல் ஏற்படும், முடிக்கு வேர்க்காலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீரா இல்ல, இருதயத்திலிருந்து பம்ப் பண்ணி அங்க வேர்க்காலுக்கு போறது சரியா இல்லைனாலும் வந்து பாத்தீங்கன்னா முடிக்குட்டுதல் வந்து வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குமா. நான் வந்து இப்ப ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கரிசலாங்க நீ போட்டு நெல்லிக்காய் போட்டு நான் கற்றாழை போட்டு ஒரு எண்ணெய் ப்ரிப்பரேஷன் சொல்றேன், அதை போட்ட உடனே முடி வந்து கொட்டுதல் நிற்குமா அப்படிங்கிறது கிடையாது, அதே மாதிரி முடி வளர்ந்துருமா அப்படிங்கிறதும் கிடையாது. சிலருக்கு ரொம்ப அதிகமான உஷ்ணமான இடத்துல வேலை பார்ப்பார்கள், அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உஷ்ணம் தாழாமல் முடி கொட்டுதல் இருக்கும், அதற்கு மட்டும்தான் ஹேர் ஆயில் உபயோகமாகுமே தவிர மற்றதற்கு ஹேர் ஆயில் உபயோகமாகாது. அதனால் நீங்கள் உங்கள் ஹீமோக்ளோபினை பாருங்கள், மருத்துவரை பார்த்து முறையாக சிகிச்சை எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுதல்ங்கிறது குறிகுணம் தான், ஆனால் பேஸாக ஒரு நோய் நிலை இருக்கும் அது சரியாகுமா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், காவியா பேசுறேன் மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க காவியா? சேலம் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேம், எனக்கு 27 ஏஜ். ஓகே ஃபைன் மா, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே. ஹலோ. வணக்கம் காவியா, சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு தைராய்டு இருக்கு. ஓகே. ஒரு 1 இயராவே இருக்கு, அதுல TSH வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5.57 இருந்துச்சு. ஓகே. அப்புறம் வந்து எனக்கு அவங்க 25 டேப்லெட் தந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் எனக்கு ஏதோ சம் மோட்டர் ஸ்கின்ல வந்து டார்க் பேட்சஸ் வந்த மாதிரி நிறைய இருந்தனால அவங்க வந்து டேப்லெட் நேம் மாத்தி கொடுத்தாங்க, தைரோனாம்ஸ்கின் மாத்தி தந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு அந்த டார்க் பேட்சஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் பட் அதே 25 மைக்ரோகிராம் தான், அதே 25 மைக்ரோகிராம் தான் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மிளகும் போட்டு அதிகமா இருக்கு. எனக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு, ஃபேஸ்லி வந்து ஆக்னி வர மாதிரி இருக்கு. ஆக்னி நிறைய இருக்கு ஃபேஸ் ஃபுல்லாவே. வேற உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா இல்ல நார்மலா அதே வெயிட்ல தான் இருக்கீங்களா? இல்ல நார்மலா தான் மேம் இருக்கு, அது அதே வெயிட்ல தான் இருக்கு. மலச்சிக்கல் இருக்கா? இல்ல மேம், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே. அதாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு ஓவரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்பந்தம் இருக்கு. பல இந்த ஓவரியன் ஹார்மோன்ஸ், யூட்ரஸ்க்கு தேவையான இந்த ஹார்மோன்ஸ், செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் அதோட லெவல் நார்மலாக இருக்கிறதுக்கும் இந்த தைராய்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. சில பேருக்கு வந்து இது மாறுபாடாகலாம், ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் சித்த மருத்துவர்கள் நாங்கள் நாடி பார்க்குறப்ப நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப இந்த விஷயத்த தான் பார்ப்போம். உங்களுக்கு யூட்ரஸ் ஓவரி இதால் வந்து தைராய்டு பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை தைராய்டோட ஹார்மோனோட இம்பேலன்ஸால் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு யூட்ரஸ் ஓவரி பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிகிச்சை கொடுப்போம். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி ரெண்டும் இன்டர் ரிலேட்டட் தான். பட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணணும், அழுத்தம் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து சரியாகும் அப்படின்னு. மோஸ்ட் ப்ராப்ளி தைராய்டுன்னு வந்தாலே அவர்களுக்கு நாங்கள் யூட்ரஸ்க்கும் சேர்த்து கிளென்ஸ் மாதிரி நாங்கள் கொடுக்க தான் வந்து செய்வோம். நீங்கள் வந்து இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இருந்திருக்கு, அண்ட் தென் நீங்கள் வந்து அந்த 25 எடுத்துகிட்டு இருக்கப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அது 7 வந்து ஏறி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மேபி கொஞ்சம் சில அந்த இதில் வந்து சில சால்ட் சேர்ப்பாங்க, அது ஒவ்வொரு விதம் இருக்கும், சில லீவோ தைராக்சின் இருக்குது, தைராக்சின் சோடியம் இந்த மாதிரி இருக்குது, அந்த அந்த பாண்டிங் இது ஒரு கெமிக்கல் இது. ஸோ அதில் சில வித்தியாசங்கள் ஏற்படலாம், அதனால் அதை மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த உங்களுக்கு நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி இந்த தைராய்டு இருக்கவங்களுக்கு 2-1 கண்டிப்பாக வரும் சருமத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெண்புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி லியூகோடர்மா மாதிரி வரும்,
பட் மற்றது மாதிரி இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலைஸ்டாக இருக்கும், ஒன்று தள்ள உச்சியிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும் பட்டைகளாக, அதாவது நீ நம்ம கறியை தேய்ச்சா அப்படி இருக்கும், மாதிரி திட்டு திட்டாக வந்து இருக்கும். ஸோ நான் சொன்ன அந்த ரெண்டாவது வகை தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோனோட செக்ரீஷன் சீராக இல்லாததால் தான். இப்போ நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இது பண்ணீங்க, 50 எடுத்துட்டு திருப்பி நீங்கள் வந்து அந்த மாத்திரைகள் போட்டுட்டு இருக்கப்ப என்ன தான் ஃபாஸ்டிங்கில் எடுத்தீங்கனாலும் அந்த ஹார்மோன் உங்கள் ஒரு பிளட் சர்க்குலேஷனில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 15 இல்லை ஒரு 10 அந்த மாத்திரைகளை விட்டுட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களோட ஒரிஜினாலிட்டி தெரியும். உங்கள் ஹார்மோன் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஓரளவுக்கு இந்த ஹார்மோன் கொடுக்கும், பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸில் சரி பண்ணுற அளவுக்கு. ஆனால் உடல் முழுதும் தேவைக்கு வந்து கண்டிப்பாக அது பத்தவே பத்தாது. ஒரு கர்ப்பப்பை சீராக வேலை செய்கிறதுக்கோ, ஒரு சினைப்பை சீராக வேலை செய்கிறதுக்கோ, இல்லை ஒரு முடி வந்து நல்லா வளரணுங்கிறதுக்காகவோ, ஸ்கின் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் வந்து பத்தாது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரே லெவலில் மெடிசன்ஸ் வச்சுட்டு அந்த லெவலை குறைச்சிட்டு வரணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் லெவல் ஏறி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த 50 இன்னும் டோஸ் வந்து எஸ்கலேட் ஆகும், அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் இந்த கலர்ச்சி பருப்பும் இது பண்ணி உங்களுக்கு அந்த PCOSல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் தைராய்டுக்கும் கண்டிப்பாக நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவ முறையில் நல்ல தீர்வு கொடுக்கும். அதுவும் நீங்கள் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு, ஆரம்பத்தில் இருந்தது சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு. ஸோ இப்போ எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் மருத்துவர்களை, உரிய சித்த மருத்துவர்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தைராய்டுலேருந்து, ஏன்னா இதுக்கு ரெண்டு வகையாக ட்ரீட்மெண்ட் தேவையே கிடையாது. தைராய்டுக்கும் சரி PCOD சரி பெண்களுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப ரெண்டுக்கும் கண்டிப்பாக பலன் கொடுக்கும்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக வந்துட்டு தைராய்டு அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு நிறைய காய்கறிகள் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கோஸ் எடுத்துக்கக்கூடாது, கேபேஜ் எடுத்துக்கூடாது, நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. காஃபி எடுத்துக்கூடாதுன்னு, இதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் இதெல்லாம் அவசியமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்றது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன மாதிரி உணவுலாம் சேர்த்துக்கலாம் மேம்? கண்டிப்பாக நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கும், அதாவது முட்டைக்கோஸ் சாப்பிடக்கூடாது, காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக எல்லா உணவுகளும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஜீரணத்தை வந்து நம்ம முறைப்படுத்தணும். அந்த ஜீரணத்தை முறைப்படுத்தாமல் இதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுறது தேவையில்லாத ஒரு விஷயம். என்ன மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செரிமானம் அப்படிங்கிறது முழுமையாக வந்து இருக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும். ஸோ உடல் உஷ்ணங்கிறதும் அதிகமாக இருக்கும், மலச்சிக்கல் வந்து இருக்கும். அதை தீர்க்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீரை போன்ற விஷயம் எடுத்துக்கலாம். இந்த கீரைகள் எடுக்கிறப்பையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக கீரை எடுக்கக்கூடாது. ஏன்னா கீரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு தான் நம்ம உடம்பு எடுத்துக்கும். ஸோ ரிமைனிங் வேஸ்ட்டாக போகிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் நிலையாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ வாரத்தில் 3 கீரை, ஒரு அளவுக்கு 1 கீரை, அந்த மாதிரி வந்து கீரை உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ ஏன்னா மலச்சிக்கல் வந்து நமக்கு இருக்காது. எல்லா காய்கறிகளும் எடுத்துக்கலாம். எல்லா கண்டிப்பாக நான் அதை தான் சொல்கிறது. இப்போ என்னிடம் இருக்கும் நோயாளிகள் பார்த்தீங்கன்னா 250 TSH. நீங்கள் நம்ம இங்கே கேட்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 அப்படி தான். 250 இருந்தவங்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி குறைத்து குறைத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவர்களுக்கு நான் எந்த காய்கறியும் வந்து அவாய்ட் பண்ணுறது கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட இது எதுவும் வேண்டாம். ரீஃபைன் பண்ண கார்போஹைட்ரேட் எதுவும் வேணாம், ரீஃபைன் பண்ண ஆயில் எதுவும் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ரீஃபைன் பண்ணதை தவிர்த்துட்டு நேச்சுரலாக இருக்க எல்லாத்தையுமே எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து தைராய்டுக்கு அது ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். ஓகே மேம், இந்த 1 ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தன், கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.